ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரெட் இந்த விடையில் நம்ம எதிர்த்து பார்க்குறோம் அப்படின்னா மறுபடியும் ஐபிபிஎஸ்லேருந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு காலிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதை பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு பதினேழு விதமான வங்கிகளில் இந்த வேலைவாய்ப்புகள் இருக்குது கனரா பேங்க் ஐஒபி இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க நவம்பர் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தாறாம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ இதுக்கான மற்ற டேட்டு எக்ஸாம் எப்போ நடக்கும் கால் டிக்கெட் எப்போ நடக்கும் ரிசல்ட் எல்லா டேட்டும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் இதை டவுன்லோட் பண்ணுற லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைக்கி கணக்குப்படி மினிமம் இருபத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மேக்ஸிமம் முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ அண்டர் சவ கண்டி கேன்டேட்டுக்கு வந்து இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கணும் இப்போ நீங்கள் ஓபிசியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு வருஷம் இருந்துக்கலாம் எஸ்சிஎஸ்டி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஸோ மொத்தம் ஆறு விதமான பதவிகள் இருக்குது ஐடி ஆஃபீஸரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ராஜ்பாஷா அதிகாரி லா ஆஃபீஸரு ஹச்ஆர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்னு ஒரு ஆறு விதமான பதவிகள் இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்து பத்தொன்பது அன்னைக்கு கணக்கப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ரிசல்ட் வந்து பாஸ் ஆகிருக்கணும் ஒவ்வொரு போஸ்ட் பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஐடி ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் ஃபோர் இயர் ரெகுலர் இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன் டெலிகம்யூனிகேஷன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ட்ரூமெண்டேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து நாலு வருஷம் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தால் தாராளமாக இந்த ஐடி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அல்லது அதே இதில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிங்கிறது கம்பல்சரினால் கிடையாது அடுத்ததாக ரெண்டாவது போஸ்ட் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆஃபீஸர் ஸோ இந்த ரெண்டாவது அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நாலு வருஷ டிகிரி படிச்சிருக்கணும் எதில் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ஹார்டிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வெட்டினரி சயின்ஸு டெய்ரி சயின்ஸு ஃபிஷரி சயின்ஸு ஃபிசிகல்ச்சரு அக்ரி மார்க்கெட்டிங் அண்ட் கோஆப்ரேஷன் கோஆப்ரேஷன் அண்ட் பேங்கிங் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜி ஃபுட் சயின்ஸு அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஃபுட் டெக்னாலஜி டேரி டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங் செரிகல்ச்சர் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் நாலு வருஷம் டிகிரி நீங்கள் படிச்சுருந்திங்கன்னா இந்த ரெண்டாவது போஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மூணாவது போஸ்ட் நம்மளுக்கு தேவையில்லை நாலாவது போஸ்ட்டு லா ஆஃபீஸர் ஸோ பேச்சிலர் டிகிரின்னு லா எல்எல்பி நீங்கள் பண்ணியிருக்கணும் ஸோ பார் கவுன்சிலில் பதிஞ்சிருக்கணும் அடுத்ததாக ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட் ஒரு பட்டம் படிச்சிருக்கணும் ப்ளஸ் டூ இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது ரெண்டு வருஷம் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ நீங்கள் படிச்சிருக்கணும் எதில் அப்படின்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஹெச்ஆர் ஹெச்ஆர்டி சோஷியல் ஒர்க்கு லேபர்லாம் இதில் ஸோ லாஸ்ட்டாக மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பட்டம் படிச்சிருக்கணும் ப்ளஸ் ஒரு ரெண்டு வருஷம் ஃபுல் டைம் எம்எம்எஸ் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கணும் அல்லது ரெண்டு வருஷம் ஃபுல் டைம் எம்பிஏ மார்க்கெட்டிங் படிச்சிருக்கணும் அல்லது ரெண்டு வருஷம் ஃபுல் டைம் பிஜிடிபிஏ அல்லது பிஜி டிபிஎம் அல்லது பிஎம் அல்லது பிஜிடிஎம் ஸோ இதில் வந்து ஸ்பெஷலைசேஷன் இன் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் படிச்சிருக்கணும் ஐடி ஆஃபீஸர் அந்த போஸ்ட் தவிர மீது உள்ள எல்லா போஸ்ட்டுக்குமே ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை வந்து உங்களோட ஸ்கூலு அல்லது காலேஜில் வந்து அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கோர்ஸ் கோர்ஸாகட்டும் கம்ப்யூட்டரை பண்ணியிருக்கணும் ஸோ அடுத்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் ஹெச்ஆர் ஸோ இதுக்கான எக்ஸாம் எடுத்துன்னு பார்க்கலாம் ஸோ பிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷு ரீசனிங் ஆப்டிடியூடு இந்த மூணு மூணு டாபிக் தான் இருக்குது ஒவ்வொரு இதுலையுமே ஐம்பது கொஸ்டின் டோட்டலாக நூற்றி ஐம்பது கொஸ்டின் மேக்ஸிமம் மார்க் வந்து நூற்றி இருபத்தஞ்சி எக்ஸாம் எல்லாமே இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி அதில் தான் இருக்கும் ஆன்லைனில் தான் எங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க நெகட்டிவ் மார்க் பாயிண்ட் டூ ஃபைவ் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ பிலிம்ஸில் வந்து மெயின்ஸ் போகிறீங்க ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு எப்படி மெயின்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ராஜ்பாஷா அதிகாரி அதை தவிர மீது உள்ள எல்லா போஸ்ட்டுமே ஒரே மாதிரி தான் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது ப்ரொஃபஷனல் நாலேஜ் ஸோ அறுபது கொஷின்னு கேட்குறாங்க அறுபது மார்க் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் எழுத போகிறீங்க செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளீம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ ஸோ இது மூலமாக உங்களை எடுக்கிறாங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஐபிபிஎஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு யூடியூபில் வீடியோ போட்டிங்கன்னா எக்கச்சக்க வீடியோ வரும் ஸோ ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு இதை அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு தான் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஃபோட்டோ தேவை சைன் தேவை லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் உங்களோட இடது கை விரல் ரேகை தேவை அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இந்த நாளே நாலு இதை தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இந்த நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஐ ஒரு கோடு போட்டு டேஷ் நேம் ஆஃப் த கேண்டேட்டில் உங்கள் பேர் ஸோ அப்படியே அந்த இருக்கிறத ஃபுல்லாக ஒரு பேப்பரில் உங்கள் கையால் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து நூறுரூவா ஃபீஸு மீது உள்ள எல்லாத்துக்குமே அறுநூறுவா ஃபீஸு நோட்டிஃபிகேஷனோட பதினெட்டாவது பக்கத்தில் என்னென்ன பேங்க்கில் என்னென்ன வேலை எத்தனை காலையிடம் கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க யாருக்கு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ப்ரில்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை காம்தூர் மாதிரி நார்கோல் சேலம் தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வேலூரில் இருக்குது ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்னை மாதிரி திருநெல்வேலியில் இருக்குது நோட்டிஃபிகேஷனோட இருபத்திரண்டாவது பக்கத்தில் ஃபோட்டோ எவ்வளோ என்ன சைஸ் இருக்கணும் சைன் எப்படி இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க சைன் வந்து நீங்கள் பிளாக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபோட்டோ வந்து இருபதுலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் சைன் பத்துலேருந்து இருபது கேபிக்குள்ளே இருக்கணும் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளூ அல்லது பிளாக்ங்கிற நீங்கள் வச்சுக்கலாம் இருபதுலேருந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும் பிளாக்ல தான் இருக்கணும் இது வந்து ஐம்பதுலேருந்து நூறு கேபிக்குள்ளே இருந்துக்கணும் ஸோ அவ்வளோதான் ஐபிபிஎஸ் ரெண்டாயிரத்து பத்தொம்போது எஸ்ஓ நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணியாச்சு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ